வெப்பம் அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி ஒளி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? இப்ப இந்த வெப்பத்தை வச்சுதான் நம்ம இந்த பூரி அப்படின்ற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பூரிக்கு வந்து பாக்கணும்னா மைதா மாவு அப்படின்றத எடுத்து அதுல வந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் கலந்து உப்புலாம் வந்து கலந்து பூரி மாவு வந்து பார்த்தோம்னா பிசைஞ்சு அதை வந்து பார்த்தோம்னா உருட்டி அதுக்கப்புறம் எண்ணெயில வந்து ஐ மீன் அதை வந்து தட்டையா வந்து பார்த்தோம்னா மாத்தி ரவுண்ட் ஷேப்ல நம்ம வந்து ஒரு ஆயில்ல வந்து போடுறோம் அப்படின்னா கொதிக்கிற ஒரு எண்ணெயில நம்ம போடுறோம் அப்படின்னா அழகா வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு குட்டியா வந்து பூரி அப்படின்றது உருவாயிடுது. அப்போ அதே மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி பூரி அப்படின்றதுக்கான மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணி செஞ்சதுக்கு அப்புறம் நேரா அதை போயிட்டு ஒரு கொதிக்கிற தண்ணியில நம்ம போட்டோம் அப்படின்னா பூரின்றது உப்புமா? ஏன் அப்ப அந்த பூரி அப்படின்றது உப்புது அப்படின்றத நம்ம அறிவியல் பூர்வமா நம்ம பார்க்கலாம். தண்ணியோட கொதிநிலை அப்படின்றது என்னன்னா 100°C. அது என்ன கொதிநிலை அப்படின்னா ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி வச்சிருக்கிறோம், சோ அதுக்கு கீழே வந்து நம்ம வெப்பம் கொடுக்கறோம், அதாவது ஹீட் பண்றோம், அது நெருப்பை வச்சு நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னா வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல்னு சொல்றேன். ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்லியிருக்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு. தட் இஸ் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு அனதர் டைப் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது ஆற்றல் என்பதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எந்த வகையான ஆற்றலா இருந்தாலும் வந்து பாக்கணும்னா ஒரு டைப் ஆஃப் இருக்கிறத மற்றொரு டைப்பா தான் நம்ம மாத்துறோம். அதன்படி பாக்குறோம்னா நம்ம வச்சிருந்த பாத்திரத்துல அடியில வந்து நம்ம ஹீட் பண்ணும் பொழுது இந்த வெப்ப ஆற்றல் அப்படின்றது என்ன பண்ணுது, இந்த பாத்திரத்து வழியா இந்த தண்ணிக்கு வந்து மாறும் பொழுது இந்த தண்ணி வந்து என்ன பண்ணுது, இந்த வெப்பத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதை இயக்காற்றலா மாத்திக்குது. சோ அதனால அந்த தண்ணி அப்படின்றது அந்த வெப்ப ஆற்றல வந்து இயக்காற்றலா மாத்தி அதை எடுத்துக்கிட்டு பாக்குறோம்னா மேல போகுது. தட் மீன்ஸ் அந்த பாத்திரத்தோட மேல் பகுதிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வருது. ஏன் வந்து அந்த மேல் பகுதிக்கு வரணும்னா எப்ப வந்து ஒரு பொருளை நம்ம ஹீட் பண்றோமோ அப்போ அதே அந்த சமயத்திலேயே வந்து பார்த்தோம்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றது இயற்கையின் நியதி. ஐ மீன் அது வந்து விரிவடையும் அப்படின்றது ஒரு இயற்கை நியதி. அதனால நம்ம அதை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த சின்ன மாலிகுள் அந்த தண்ணியில தண்ணி அப்படின்ற அந்த வாட்டர் மாலிகுள் H2O அப்படின்ற அந்த மூலக்கூறு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட டென்சிட்டி வந்து இழந்துருது. ஐ மீன் டென்சிட்டி வந்து குறையுது. அப்ப டென்சிட்டி குறையும் பொழுது அடர்த்தி குறைவான பொருள் அப்படின்றது மேலதான் இருக்கும். அப்ப அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி மாலிகுள் அப்படின்றது தண்ணி மூலக்கூறு அப்படின்றது கீழே வருது. சோ மறுபடியும் அது ஹீட் பண்ணி ஹீட் ஆயிடுத்துக்குது, மறுபடியும் அது பார்த்தோம்னா மேல போகுது. சோ இந்த சுழற்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸா வந்து நடக்கும் நம்ம ஹீட்டு கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும். ஒருவேளை அந்த பாத்திரத்துல வந்து ஒரு 100 தண்ணீர் மாலிகுல்ஸ் அது வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த 100 வந்துட்டு எப்ப இந்த வெப்பத்தை எடுத்துக்கிட்டு இயக்காற்றலா வந்து மாத்துதோ அந்த சமயத்துல தான் நம்ம கொதிநிலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். சோ அப்ப தண்ணி என்ன பண்ணுது, அந்த 100 வந்து பார்த்தோம்னா கொதிக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை 101 நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி மாலிகுல் அப்படின்றது ஒன்னொன்னு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதே சமயம் இப்ப சாலிட் லிக்விட் கேஸ் சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அந்த பொருளோட மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தா அது திட திரவ வாயு நிலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்ப பனிக்கட்டி இருக்கு அப்படின்னா அந்த பனிக்கட்டியில இருக்கக்கூடிய அந்த H2O அப்படின்றது ஒன்னோட ஸ்ட்ராங்கான பாண்டில் இருக்கும், நகராம அப்படியே வந்திருக்கும். அதாவது மூலக்கூறுகள் வந்து பார்த்தோம்னா அசையாம ஒரே இடத்துல இருக்கிறதான் இந்த பனிக்கட்டி அப்படின்றது. ஒருவேளை அது அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடும், திரவ நிலைக்கு வந்துடும். அப்படி திரவ நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த பாண்ட் அதாவது ஒரு மாலிகுல் ஒரு தண்ணி மாலிகுலுக்கும் இன்னொரு தண்ணி மாலிகுலும் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பார்த்தோம்னா உடஞ்சிரும். ஆனாலும் வந்து பார்த்தோம்னா ஒட்டி ஒட்டிட்டு தான் வந்து பார்த்தோம்னா இருக்கும் இந்த தண்ணீர் அப்படின்ற ஒரு நிலையில, அதாவது திரவ நிலையில. ஒருவேளை வாயு நிலைன்னு சொல்லி எடுக்கிறோம், மறுபடியும் நம்ம ஹீட் பண்றோம், ஒரு 100 மேல நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னம்னா இந்த ஹீட் எனர்ஜியை வந்து தாக்கு பிடிக்க முடியாம என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுல் அப்படின்றது H2O அப்படின்றது ஏற்கனவே லைட்டா தானே ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன் திரவத்துல, இப்ப அது வந்து பார்த்தோம்னா முற்றிலும் வந்து விடுபட்டு அந்த பாண்ட்னஸ் அந்த பிணைப்பு அப்படின்றது வந்து விடுபட்டு நேரடியா வந்து பார்த்தோம்னா மாலிகுல் தனியா கேசியஸ் மாலிகுலா வந்து மாறிடும். அதான் நம்ம வாயு நிலை அப்படின்ற மாதிரி சொல்றோம், அல்லது வாட்டர் வேப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்போ 100 மேல ஒரு தண்ணி நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா அது வந்து வாயு நிலையை வந்து திரவ நிலையில இருந்து வாயு நிலைக்கு போகுது அப்படின்றதான் இயல்பா இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லையா? ரைட். இதுல நம்ம ஒரு பூரியை வந்து செய்யறதுக்காக மைதா மாவு உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி வந்து அதுல சேர்க்கணும். தண்ணி ஊத்தி தான் அந்த எண்ணெய் கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊத்தி தான் நம்ம அந்த பூரி மாவு வந்து பார்த்தோம்னா செய்யறோம். சோ இதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து ஒரு கொதிக்கிற எண்ணெயில வந்து நம்ம போடுறோம். சோ எண்ணெயோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது மோர் தென் ஒரு 200-300°C வந்து இருக்கும், 200 ஒரு 300°C அப்படின்றதுல இருக்கும். இப்ப இந்த மாவு அதாவது இந்த மாவு உருட்டி நம்ம தேய்ச்சு ஒரு ஒரு தட்டையாக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பூரி பூரி பூரிக்கான போடுற மாவை. சோ இதை தூக்கி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆயில நம்ம போடுறோம்னு வச்சுக்கோமே, கொதிக்கிற தண்ணியில வந்து போடுறோம், சாரி கொதிக்கிற ஆயில நம்ம போறோம் அப்படின்னம்னா அதுல போட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுது, அந்த தண்ணி ஐ மீன் அந்த ஆயில் அப்படின்றது ஏற்கனவே வந்து ஒரு 200 வந்து கொதிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஆயிலோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது தண்ணியோட பாயிலிங் பாயிண்ட் கொதிநிலையோட அதிகமா இருக்கும். சோ அப்போ
இந்த 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 நேரத்துல வந்து நம்ம அதுக்கு அதை நம்ம போடுறோம் அப்படின்னோம்னா அந்த பூரி மாவுல இருக்கக்கூடிய தண்ணி கலந்துருக்கு. ஏன்னா பூரி மாவுல நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணின்றது டக்குன்னு வந்து பாக்குறோம் அப்படின்னோம்னா அந்த தண்ணி மாலிகூல் அப்படின்றது ஒரு 100 degreeல இருந்து ஐ மீன் இட் இஸ் சப்ஜெக்டட் டு சம் 200 degrees Celsius ஆன் பார் வித் தி பாயிலிங் பாயிண்ட் ரைட். அப்படின்னா அந்த அந்த தண்ணீர் அப்படின்ற அந்த ஒரு ஒரு மூலக்கூறு வந்து அந்த நம்ம வச்சிருக்கிற அந்த பூரி மாவுல இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆயில்குள்ள வந்து விழுந்த உடனே ஆயில் அப்படின்றது 260 degreeல கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்னா சடனா வந்து பாக்குறோம் அப்படின்னம்னா இந்த தண்ணி அப்படின்றது வாயு நிலைக்கு வந்து மாறும். அப்ப வாயு நிலைக்கு மாறும்போது அந்த பூரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூரியோட அதாவது அந்த பூரிக்கான அந்த அந்த பட்டை தட்டையான ஒரு இதை வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வெளிப்பகுதியில வந்து பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆயிடும் வெளியில போயிட்டு. ஏன்னா அந்த அந்த மாவுல வச்சிருக்கிற அந்த தண்ணி அப்படின்றது ட்ரை ஆயிட்டு வந்து பார்த்தோம்னா லாக் ஆயிடும். சோ திக்கா மாறிடும் அந்த பூரியோட விளிம்பு பகுதி அப்படின்றது திக்கா மாறிடும். இப்ப இடையில வந்து இருக்கு இல்லையா, அதாவது மையத்துல அல்லது வந்து மத்திய பகுதியில இருக்கக்கூடிய அந்த மாவு வந்து பாக்குறோம்னா சடனா அங்க இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அந்த வாட்டர் மாலிகுல் அப்படின்றது கேசியஸ் மாலிகுலா மாறும். அப்ப கேஸ் மாலிகுல வந்து மாறும் பொழுது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது அந்த லேயருக்குள்ளே லேயர் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஐ மீன் திரவப்பொருளை விட வந்து பார்த்தோம்னா வாயு பொருள் அப்படின்றது அதிகமான இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும் அப்படின்றதான் இயற்கை. அப்போ திடப்பொருளை வந்து மாலிகுல்ஸ் வந்து ஐ மீன் திடப்பொருளை நெருக்கமா இருக்கும், திரவப்பொருளை இன்னும் கொஞ்சம் விலகி இருக்கும், வாயு பொருளை வந்து பார்க்கணும்னா அந்த மாலிகுல் வந்து ரொம்பவே விலகி இருக்கும் அப்படின்றதான் இயற்கை. அப்ப என்ன ஆகுதுன்னா திரவப்பொருளை திரவ நிலையில இருந்து அந்த வாட்டர் அப்படின்றது திரவ நிலையில இருந்து வாயு நிலைக்கு மாறும் பொழுது அதிகமான இடத்த ஆக்குபை பண்ணுது. அப்போ காத்து வந்து வெளியில போறதுக்கு வழி இல்லாம வந்து பாக்குறோம் அப்படின்னா பூரி தட்டையா இருக்கிற நம்ம தட்டையா வந்து பார்த்தோம்னா போட்டோம், ஆனா அது வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா ஸ்வெல்லாகி உப்பிடுது. ஒருவேளை நம்ம இன்னமும் வந்து அந்த பூரி உப்புனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் நேரம் வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கேசஸ் ஃபார்ம்ல இருக்கிற அந்த வாட்டர் வேப்பர் அப்படின்றது வெடிச்சு அந்த பூரி அப்படின்றது வெடிச்சு ஒரு ஹோல் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் எல்லாம் வந்து வெளியில போயிடும். அதனாலதான் பூரியை வந்து நம்ம ஆயில் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த கரெக்டான வெப்பநிலையில வந்து அந்த பூரி உப்புனோட்டு உடனே எடுத்துட்டோம்னா அது வந்து பூரி அப்படின்றது அந்த பஃபினஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். இல்ல அப்படின்னா அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹோல் விழுந்து தனியா அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றெல்லாம் வெளியில போயிடும் அப்படின்றதுதான். சோ அப்ப இந்த பூரி வந்து தயாராகிறது அப்படின்றது என்னன்னா முழுக்க முழுக்க தண்ணியோட ஒரு ஒரு டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் ஹீட்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் காற்றா மாறும், ஐ மீன் வாயு நிலைக்கு வந்து போகும் பொழுது அது வாயு வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இல்லாம வந்து பாக்கணும்னா அந்த பூரியோட மாவோட தன்மை மூலக்கூறு தன்மை இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா அடைஞ்சு போயிடுது அடைபட்டுருது. அதனாலதான் வந்து பூரி அப்படின்றது உப்பு இல்லையா. இதே இதை வந்து நம்ம ஒருவேளை அந்த சப்பாத்தில நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, சப்பாத்தி கல்லு அல்லது வந்து தோசைக்கல்ல நம்ம வந்து இந்த பூரிக்கான செய்யறத வந்து போடுறோம், லைட்டா தான் வைப்போம். ஐ மீன் சப்பாத்தி செய்யற ப்ரொசீஜரையும் நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த எண்ணெயோட கொதிநிலை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 degrees சொன்னேன், ஆனா இந்த இந்த அல்லது வந்து அந்த தோசைக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஹீட் அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்காது. அதனால இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாக்குறோம்னா அந்த தண்ணி அப்படின்றது ஆவியாகிதான் இந்த சப்பாத்தி நம்ம செய்யும் பொழுது அந்த சப்பாத்தி அப்படின்றது வேகிறதுக்கான ஒரு காரணம். ஒருவேளை அந்த சப்பாத்தியை நம்ம மாதிரி அந்த மாவு உருட்டி நம்ம ஒருவேளை எண்ணெயில போட்டாலும் இதே பூரி எஃபெக்ட் தான் வந்து வரும். அதுக்கு காரணம் வந்து இந்த வாட்டர் அப்படின்றது பூரியில வந்து பாக்குறோம்னா நம்ம சடனா வந்து பாக்குறோம் அப்படின்னம்னா வாயு நிலையில மாறுது, ஆனா சப்பாத்தி போடக்கூடிய இந்த தோசைக்கல்ல வந்து போடும் பொழுது அது ரொம்ப ஸ்லோவா கிராஜுவலா வந்து பாக்குறோம்னா மாறுறதுனால அதுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த நேரமும் இடமும் கிடைக்குது. அதனால அந்த சப்பாத்தி அப்படின்றது உப்புறது இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா உப்பி போயிடும் அடி கருகி போயிடும் அப்படின்றதான் விஷயம். ஸோ அப்போ பூரி போறதுக்கான காரணம் அப்படின்றது நம்ம படிக்கிற பிசிக்ஸ்ல வந்து படிக்கக்கூடிய நீரோட கொதிநிலை அப்படின்றது தான் ஒரு பூரிக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அறிவியல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.